மிகுந்த மகிழ்ச்சியாக நான் இந்த தருணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அடிப்படையில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே நம்ம தமிழகத்தில் அடுத்த பாஜக தலைவராக யார் இருப்பாங்கன்னு? இல்லை, அது நான் இப்போ பேசக்கூடாது. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? எப்போ கத்துக்க போறீங்க? எல்லா மொழியும் நான் கத்துக்குவேன். இல்லை, கத்துக்குவேன். தமிழ்நாட்டை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்லை, எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு உயர்வை நோக்கி தானே நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். செய்தியாளர்கள் இடத்தில் தொடர்ந்து உரையாடியே புகழ் பெற்றவங்க நீங்க. ஆளுநர் பதவி, அரசியல் சாசன பதவி, செய்தியாளர்களிடம் அவ்வளவா பேசக்கூடாது என்ற மரபை நீங்கள் உடைத்து பேசுவீர்களா? இல்லை, மரபு உடைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, மரபு வழி நடக்கிறது தானே ஒரு பகுதி பதவிக்கு அழகாக இருக்க முடியும். தெலுங்கானா பாஜகவில் உங்களுடைய பங்கு எவ்வளவாக இருக்கும்? தெலுங்கானா பாஜகவிற்கு இல்லை, இது வந்து கட்சி பதவி கிடையாது, இது அப்படி பேசவே முடியாது. தமிழிசை எப்போது, இப்பொழுது தமிழிசை, அடுத்ததாக 5 ஆண்டுகளுக்கு தெலுங்கானா இசையாக இருப்பீர்களா? இல்லை, பாரத இசையாக இருப்பேன் நான். குடும்பத்துடன் அங்கு செல்வதற்கு திட்டம்? அது திட்டம்லாம் என்னமே தான் போடணும். பெண்றதுனால தான் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் கடுமையாக உழைத்தா அவங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் பெண்ணாக இருக்கிறதுனால இல்லைன்னா பெண்ணாக இருக்கிறதுனால எனக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறது இல்லை. தலைமை பொறுப்புன்றதும் ஆண்களுக்குள்ள பதவி தான், ஆண்களுக்கும் போட்டி போடுகின்ற பதவி தான். அதனால் உழைக்கிறதுல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. நான் பெண்களுக்கு நான் சொல்கிறது எப்போவுமே பெண்களுக்கு வந்து ஒரு மனநிலையில் எப்போவுமே ஒரு தொய்வுத்தன்மையும் ஒரு நிலையற்ற தன்மையும் இருக்கும். அப்படிலாம் உறுதிப்பாட்டோடு எந்த தோல்விகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஒரு பலமாக நடைபோடுகின்ற ஒரு குணம் இருந்தால் நமக்கு வெற்றியை தரும்ன்றது. இப்போ கட்சி அனுபவத்தை நான் ரொம்ப பேச முடியாது, ஏன்னா கட்சியிலேருந்து நான் ராஜினாமா செய்கிறேன். ஆளுநராக அப்புறம் எனக்கோட அனுபவத்தை கேளுங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம 44 லட்சம் உறுப்பினரை சேர்த்தோம், நம்ம அடிப்படை உறுப்பினர்லேருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை எதிர்பார்த்த ஒரு நிலை என்று வரும்பொழுது வாழ்க்கையிலும் இந்த நிலையும் நாம் அனுபவித்து தான் ஆகணும். அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தமிழக மக்களுக்கு ஏற்கனவே நான் உங்கள் சகோதரியாகத்தான் நான் செல்கிறேன், எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை நான் தெரிவிக்கிறேன்.